இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான சிந்தனை, அன்னை இல்லமா அனாதை இல்லமா, இதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி யாத்ராமம் புத்தகம் 20:12. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. சில நாட்களுக்கு முன்பாக ஒரு ஓல்டு ஸ்டூடெண்ட் ஃபோனில் பேசினார். அவர் வந்து 1993 பிஎஸ்சி மேக்ஸ் படித்தார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்களுடைய நம்பரை, என்னுடைய மொபைல் நம்பரை கிடச்சி பேசுகிறப்ப ரொம்ப சந்தோஷத்தோடு பேசிட்டு, அவருடைய தன்னுடைய காலேஜ் லைஃப்பை நினைவு கூறும்போது, சார் ஃபஸ்ட் இயர் வந்தபோது தமிழ் வாத்தியார் எனக்கு சொன்னார், வீட்டிற்கு பெயரோ அன்னை இல்லம், ஆனால் அன்னை இப்பொழுது வசிப்பதோ அனாதை இல்லம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு உபதேசம் பண்ணி உங்கள் தாயையும் தந்தையும் கனப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அறிவுரை கூறி, மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்றத இம்பார்ட்டன்ஸை எங்களுக்கு அந்த ஒரு நாள் வந்து தமிழ் கிளாஸில் அவர் நடத்தினார். அது வந்து என் இதயத்தில் பசுமருத்து ஆணி போல் பயந்துருச்சு. என்னோடய அப்பா சீக்கிரமே இறந்துட்டாங்க, எங்கள் அம்மா தான் எங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. இது வரைக்கும் அந்த எங்கள் அம்மாவை வந்து நான் ரொம்ப பாதுகாப்பாக, ரொம்ப அரவணைப்போடு நான் பாதுகாத்து வருகிறேன். நாங்கள்லாம் கூட்டு குடும்பமாக பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறோம். எனக்கு அந்த நாளில் அந்த நடத்திய அந்த ஒரு காரியம் வந்து இன்னும் என் மனசை விட்டு அகலலை அப்படின்னு சொன்னேன். இந்த வேதத்தில் கூட பார்த்தீங்கன்னா, இப்போ வாசிக்கப்பட்ட வேத பாவிகளில், உன் தாயையும் தந்தையும் கனப்படுத்து அப்பொழுது உன் ஆயுசு நாட்கள் நீடிக்கும். கர்த்தர் வந்து இஸ்ரவேல் மக்களுக்கு 10 கட்டளைகளை மோசே மூலமாக கொடுத்தார். இந்த 10 கட்டளைகளில் 4 கட்டளைகள் கடவுளை குறித்த காரியங்கள், மீதி இருக்கிற 6 கட்டளைகள் மனுஷன் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்பதை குறித்த கட்டளைகள். அதில் முதலாவது கட்டளை தான் இந்த கட்டளை, தாயையும் தந்தையும் கனப்படுத்து அப்படின்றது. நாம் எப்படி இருக்கிறோம் இந்த காலகட்டத்தில்? இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நியூஸை பார்த்தீங்கன்னா, தந்தையை அடித்து கொண்டுடுறாங்க, தாயை ரோட்டில் விட்டுடுறாங்க, இது மாதிரி காரியங்கள் அநேகமாக இந்த காலகட்டத்தில் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, உன் தாயையும் தந்தையும் கனப்படுத்து அப்பொழுது உன் ஆயுசு நாட்கள் நீடிக்கும்னு ஒரு அடிஷ்னலாக ஒரு கிரெடிட் வேற இதுக்கு இருக்குன்னு சொல்கிறாரு. வேத புத்தகத்தில் ரூத்துன்னு ஒருத்தங்க இருக்காங்க, அதாவது அவங்களுடைய மாமியார் பேர் வந்து நஹோமி. நஹோமின்றவங்க யூத தேசத்துலேருந்து மோவாப் தேசத்துக்கு போகிறாங்க. யூத தேசத்தில் பஞ்சம் இருந்ததுன்னா அங்கேருந்து இங்கே போகும்போது தன் கணவனோட போகிறாங்க. அங்கே 2 பையன்கள், அவங்களுக்கு 2 பையன்களுக்கு அந்த தேசத்தில் இருந்து ஒரு பெண்களை கொண்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் திடீர்னு அவங்களோட கணவனும் 2 பையன்களும் இறந்து போயிடுறாங்க. மிகவும் சோர்வுற்ற அந்த நஹோமின்றவங்க தன்னோட மருமகளை பார்த்து, நீங்கள் 2 பேரும் உங்கள் வீட்டுக்கு போய் நீங்கள் மறுமணம் பண்ணிக்கொள்ளுங்கள், நான் என்னுடைய தேசத்துக்கு திரும்பி போகிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ ரூத்துன்றவங்க மாமியார்கிட்ட சொல்கிறாங்க, நீ எங்களுக்கு தாய் மாதிரி, நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அதை வாசிக்கிறேன். ரூத் எழுதின புத்தகத்தில் 17:17 வாசிக்கிறேன். ரூத் மாமியாரை பார்த்து சொல்கிறாங்க, நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன், மரணமே இல்லாமல் வேற ஒன்றும் உண்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவார் என்றார். பார்த்துங்க, அப்புறமேல மரும மாமியாரோடய போயிடுறாங்க. அங்கே போனோன்னு யூத தேசத்துக்கு போனோன்னு அங்கே ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, போவாஸ்னு. இந்த போவாஸுக்கும் ரூத்துக்கும் பிறந்த பேரனுடைய பிறந்த பையனுடைய பையன்தான் தாவீதராஜா. ஆனால் அதாவது ரூத்தோட பேரனோட மகன்தான் வந்து தாவீதராஜா. இந்த தாவீதராஜா வம்சத்தில் தான் ஏசு கிறிஸ்து வர்றார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்துவோட வரலாறு சொல்லும்போது, யார் யார் அவங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, ரூத்தோட பேர் அங்கே இடம் பெறும். போவாஸ் ரூத்துக்கு பிறந்த அப்படின்னு சொல்லி ரூத்தோட பேரை அங்கே கடவுள் வந்து கனப்படுத்துகிறார். ஆகவே உங்களுடைய தாய் தந்தரை கனப்படுத்துவதில் முந்திக் கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுடைய நாட்கள் ஜீவன் வந்து ஆயுசு நாட்கள் அதிகமாகும், கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். நாம் ஜெபிப்போம். மகா கிருபையும் இறக்கம் நிறைந்த கர்த்தாவே, இந்த நேரத்தில் சுவாமி உங்களுடைய பெற்றோரை நாங்கள் நினைவு கூறுகிறோம் கர்த்தாவே. தந்த அருமையான பெற்றோர்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அவர்கள் வயதான முதிர் வயது காலத்திலே அவர்களை பேணி காக்கவும் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு வேண்டிய பெலத்தை தாங்க கர்த்தாவே. அவர்கள் கீழ்ப்படிந்து ஜீவிக்க நீர் எங்களுக்கு வேண்டிய அத்தகைய இருதயத்தை எங்களுக்கு தாங்க சுவாமி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் பிதாவே. ஆமீன்.